காவிரி நதிநீர் உரிமையை மீட்பதற்காக தன் இன்னுயிரை ஈந்த ஈக மறவன் தம்பி விக்னேஷ் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. அவனுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழர்களினுடைய நீர் வளங்களை எல்லாம் பாதுகாக்கிற வாய்ப்பாக நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரித்து எதிர்வரும் காலங்களில் புதிய பல நீர்த்தேக்கங்களை உருவாக்கி பிற மாநிலங்களில் கையேந்தி நிற்கிற நிலை வராது, தண்ணீரின் தேவையில் தமிழகம் தன்னிறைவு அடையும், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எதிர்காலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் செய்வோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். இந்த வீர தமிழ் மகனுக்கு எங்களுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வேற எதுவும் செய்தீர்கள்? அதுதான், நீங்கள் ஊடகவியலாளர்கள் அறிவார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், இதை நுட்பமாக பார்க்கணும். பல்வேறு தேசிய இனங்களினுடைய நிலப்பரப்பின் ஒன்றியம் தான் இந்திய நாடு. இந்தியான்னு ஒரு நாடு வந்து எப்போதும் இருந்ததில்லை, அது உருவாக்கப்பட்டது. அதில் எங்களுடைய தாத்தா காயிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் இருக்கணுங்கிற கருத்து வைக்கப்படுது. அப்போ இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி தமிழ்தான் என்று தன்னுடைய கருத்துக்களை மிகுந்த ஆணித்தரமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் எடுத்து வைக்கிறார். நாட்டின் பிரதமர் கூட இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாங்கிறது. எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் நிறுவியது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி தமிழ் மொழி, தமிழ்குடி மூத்த குடி என்று. 400 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத இந்தி மொழியை வந்து ஒரே நாடங்களும் திணிக்க முயற்சி செய்தது என்பது, பல தேசிய இனங்களின் மொழியை அழிப்பது என்பது மிக கொடிய வன்முறை. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். மொழிக்காக பல நாடுகள் பிரிந்து சென்றதை நம்ம பார்க்குறோம், குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ். ஒரு மத அடிப்படையில் தனிநாடு கேட்டு பிரிந்த பாகிஸ்தான் உருது ஆட்சி மொழி என்ற பிறகு, அன்றைக்கு டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் என்ற இளைஞன் அப்போ என் தாய்மொழி என்னாச்சு என்று கேட்டு, அதனால் வங்காள தேசம், அவங்க தாய்மொழியிலே ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்டு போனார். அந்த நிலைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளிவிடக்கூடாது. அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலரா, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமா என்று கேட்டபோது, என் தாய் நிலத்திற்கு இணையான இன்னொரு தாய் நிலத்தை பூமியில் எங்கேயும் நான் போராடி பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழிக்கு இணையான ஒரு தாய்மொழியை நான் உலகில் எங்கும் பெற முடியாது, எனக்கு ஐரிஷ் மொழி தான் வேணுங்கிறார். அப்படி தான் ஒவ்வொரு தேசியனத்தின் மகன் இருப்பான். அதில் அவர் அவங்க தாய்மொழி இந்தியை எல்லாரையும் படிக்க வைக்கணும், இந்தி பேசுகிறவங்க அதிகமாக இருக்காங்க எல்லாம் அவங்க போச்சுபுரி பாலி எல்லா மொழியும் சேர்த்து இந்தின்னு கணக்காட்டிடுறது. எப்படி சமணர் பௌத்தர் சீக்கியர் சைவர் வைணவர் எல்லாரும் சேர்த்து இந்து ஆக்குனாங்களோ, நாங்கள் பெரிய எண்ணிக்கையில் பெரிய கூட்டங்கிறது. அது மாதிரி இது ஒரு திட்டம், அப்படி திணிக்க முடியாது. விரும்பினால் கற்கலாம். இப்போ எங்கள் பிள்ளைகளே நிறைய பிள்ளைகள் இந்தி தேவைன்னா படிச்சுக்கிறாங்க. இப்போ இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, மகாராஷ்டிராவில் வேலை செய்கிறாங்க, மத்திய பிரதேசத்தில் வேலை செய்கிறாங்க, பீகாரில் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் இடம் ஓட்டுறாங்க, இங்கேருந்து இந்தியை படிச்சுட்டா போகிறோம், அங்கே போய் தேவையின் அடிப்படையில் கற்றுக்கொள்கிறார்கள். இராணுவத்தில் வேலை செய்கிற இராணுவ வீரர்கள் அழகாக இந்தி பேசுகிறார்கள். இங்கே படிச்சுட்டு போகலாம், இங்கே போய் சேர்ந்து தேவைப்படுறது கற்றுக்கிறாங்க. ஒரு மொழி அவசியப்படும் போது படித்துக்கொள்வதில் ஒரு குறையும் இல்லை. இப்போ நாங்கள் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிறோம், ஏன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சா ஃப்ரெஞ்சு, டச்சு கற்றுக்கிறாங்க, ஸ்பானிஷ் கற்றுக்கிறாங்க. எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் கட்டாயம் படிக்கணும். ஒரே நாடு ஒரே மொழி, இந்தியா ஒரே நாடே கிடையாது, இது பல நாடுகளின் ஒன்றியம். அப்படி செய்யும்போது அதுதான் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக வந்து நிற்கும்,
அதுதான் பிரிவினையை தூண்டுகிற செயல். இதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடு பிறக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். உங்களுக்கு உங்கள் தாய்மொழி உயர்த்தியாக இருக்கலாம், உங்கள் அம்மா அழகாக இருக்கலாம், உங்கள் அம்மா பெருமைக்குரியவர்களா, அது மேலே தான் என் தாயும். அப்படி என் தாயை இழிவு செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லாமல் போகும். ஏற்கனவே இந்திய பாராளுமன்றத்திற்குள் எங்கள் தாய்மொழியில் பேச முடியல, பேசுனா காது கொடுத்து கேட்குறதில்ல, ஊழைக்கிறது, கத்துறது. இப்போ என்னை அவமதிக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? அப்படி என்ன நான் கொண்டு அது தேசிய மொழி அப்படின்னா என் தேசம் என்னாச்சு, என் தேச மொழி என்னாச்சு? எல்லாரும் ஒரே மொழியை கொண்டு வாங்க, தமிழை கொண்டு வருவோம். நாங்கள் 130 நாடுகளுக்கு மேலே பரவி வாழ்கிறோம். உலக மொழியாக இருக்குது என் தாய்மொழி, அது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்குது என் தாய்மொழி. எல்லோரும் தமிழை படிப்பாங்க, ஒரே மொழியாக கொண்டு வருவோம், அது ஒத்துக்குருவீங்களா? அந்தந்த தேசியனங்களின் தாய்மொழி அங்கங்கே ஆட்சி மொழியாக இருக்கட்டும், ஒரு பொது மொழியாக ஏற்கனவே தவிர்க்க முடியாத சூழலில் இங்கிலீஷ் இருக்குது, அதுவே அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்தி தாய்மொழியாக கொண்டாடங்களில் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கட்டும், அதிகார மொழியாக இருக்கட்டும், பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, பேச்சு மொழியாக இருக்கட்டும், அங்கே தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், எல்லாம் தான் ஆங்கிலம் படிச்சுக்கிறோமே. அவசியப்படும் போது எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் இந்தி, இங்கிலீஷு, தமிழ் அப்படி தான் எழுதியிருக்கு. எங்கள் தாய்மொழிக்கு என்ன முக்கியத்துவம்? எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கிறீங்களா, அப்புறத்துக்கு ஹிந்தி. இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு வசதிக்குன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டா நான் வந்தால் எனக்கு மும்பையிலே டெல்லியிலே என்ன எழுதி வச்சுருக்கீங்க? அது எப்படி இந்திய தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம்? அது மட்டும் நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள் ரீஜனல் லாங்குவேஜ். நான் ஏன் பிராந்திய மொழியாக இருக்கணும் உனக்கிட்ட? அப்படின்னு நீ நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள் ரீஜனல் லாங்குவேஜ், என்ன என்ன அப்படி? நாங்கள் ரீஜனல்னால் என்ன, எது என்ன எப்படி ரீஜனல்? அது எப்படி நான் சைத்துக்கிறது, நீ ஒசத்தி நான் தாழ்த்திங்கிறது எப்படி ஏற்கிறது, எப்படி ஏற்கிறது? ஆற்றூர் ரவிவர்மா கேரள பெருங்கவிஞர், உலகத்தில் யாருக்காவது தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், நல்வாய்ப்பு, தன் தாய்மொழியிலே ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு உலகத்தில் யாருக்காக தான் கிடைக்கும்? அது சீனர் கிரேக்கர் தவிர இந்தியாவில் தமிழர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி, மலையாளத்திற்கு தாய்மொழிங்கிறது எனக்கு பெருமைங்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் நாங்கள். அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிட்டுருக்கோம், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிட்டு இருக்கிற இனக்கூட்டம். இது வந்து எல்லாம் இந்தியப்படி இந்தியப்படி ஒரே மொழியாக கொண்டு வா, ஒரே ரேஷன் கார்டு, என்னது இதெல்லாம்? அது வந்து தேவையற்ற ஒரு மிகப்பெரிய மொழி போரை இந்த மண்ணில் திணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டுரும். இவங்க அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது பேசி திசை திருப்பி விடுது. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நாடு சந்தித்து கொண்டிருக்குது. நாட்டின் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு நாடாக போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அந்நிய முதலீட்டை கொண்டு வர்றதுக்கு போய் 2,000 கோடி 3,000 கோடி கொண்டு வாங்கங்கிறது. ரிசர்வ் மத்திய வங்கியில் ரிசர்வ் பேங்கில் போயிட்டு 176,000 கோடி எடுத்துக்கிட்டு ரஷ்யாவில் போய் 7,800 கோடி நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். கேட்டுச்சா ரஷ்யா? ரஷ்யா கேட்டுச்சா? இங்கே ஒன்றும் இல்லை, மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லை, அவசர ஊர்தி இல்லை, சிலிண்டர் இல்லை, எரிவாயு உருளை இல்லை, பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு சூழ்நிலை 7,200 கோடி அங்கே கடன் அவர் கொடுத்துட்டு வர்ற பெருமையை எப்படிப்பட்டதுக்கு பாருங்கள். இந்த கொடுமையெல்லாம் இந்த நாட்டில் தான் நிகழும். அச்சம் வருது, நடுக்கம் வருதுன்னு அர்த்தம். இது கூட இது இதுதானே, இதான் அர்த்தம். ஏன் பயப்படணும்? திராவிடத்தை வீழ்த்த, திராவிட கழகங்களை வீழ்த்த வந்து யாருமே இன்னும் பிறக்கலை அப்படின்னு, பிறக்காத எதிரிக்கு வந்து ஏன் பயப்படணும்? நீங்களே பாருங்கள், எல்லாம் திருக்குறள் மாநாடு போட்டாங்க, ஆரியத்திற்கு எதிரான திராவிடம்னு பேசிக்கொண்டு புளிய கொண்டு இவ்வளோ காலம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஆரியத்திற்கு எதிரான தமிழியம்னு போடுறாங்க. ஏன் ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் எங்கே இப்போ? அதெல்லாம் ஏமாற்று, நீண்ட காலமாக ஏமாற்றி வந்தாங்க. தமிழ் தேசிய பிள்ளைகள் நல்ல அறிவு, அரசியல் புரிதலோடு, அறிவு தெளிவோடு மேலே எழுந்து வருவதில் எழுச்சி வரும்போது அச்சம் வருது, அதனால் அவங்க அதிகமாக விமர்சிப்பாங்க. கேட்டால் நாடு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க, ஆஸ்திரேலியாவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு வச்சிங்க. தேசம் தமிழ் தேசம், இங்கே இருக்கிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல், அதை பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்கள் திராவிடர் கழகம்னு வச்சுக்கிறீங்க, திராவிட முன்னேற்றம்னு வச்சுக்கிறீங்க, கூப்பிட்றதெல்லாம் தமிழர்களை திரண்டு வாருங்கள், தமிழர்களை எழுச்சி கொண்டு வாருங்கள், தமிழையும் தமிழரையும் காப்போம். ஏன் திராவிடர்களை திரண்டு வாருங்கள்னு பேசுகிறது இல்லை? இவனு வரமாட்டான். அதனால இருக்கிற பிரச்சனை, அதனால அதிகமாக விமர்சிக்கப்படுறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை, எங்களை விமர்சிங்க, நாங்கள் அதை வரவேற்கிறோம் தான் சொல்கிறோம். அதுதான் இப்போ அது பல முறை சொல்கிறோம். அந்த அந்த
அந்த முறையை கொண்டு வந்ததே இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சியில் தான். இவங்க தான் அதிகமாக, குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாலாம் அவங்க வீட்டிலேருந்து கட்சி அலுவலகத்துக்கு சட்டசபைக்கு போனால் வழிநடுக வைக்கிறது. அது ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதை ஒட்டி அந்த இடத்தை ஒட்டி பதாகை வைக்கிறதுல சிக்கல் இருக்காது. தெருவங்கும் வச்சு நிறைச்சி விடுறதில் வர்ற பிரச்சனை தான். இப்போ அதில் வந்து தடுமாறி அந்த புள்ள நம்ம சுபஸ்ரீ தங்க மேலே விழுந்து அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த வாகனத்தில் உள்ளே அது கிடந்ததுனால வாகனம் ஓட்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுதான் அதில் இருக்க பிரச்சனை. இல்லைன்னா அவர் கவனத்தில் வந்திருப்பார். இதுதான் கொடுமை என்னென்னா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆக ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து 1000 பதாக வச்சா ஒன்று விழத்தான் செய்யுங்கிறதுல அது ரொம்ப பொறுப்பற்ற பதிலாக நான் அதை பார்க்குறேன். அதை விட கொடுமை என்னென்னா, இந்த குத்தி கொலை செஞ்சவனை விட்டு கத்தி அடித்தவனை கைது செய்யிடான்னா எப்படி இருக்குது? அது மாதிரி பதாகை தயாரிக்கிற இடங்களில் போய் பூட்டை போட்டு அவன் அதை தடை போடுறதுங்கிறது வேடிக்கையானது. வச்சவரை கைது செய்து அது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே யார் அனுமதி கொடுத்தீங்க, எப்படி அனுமதி இன்றி இவ்வளவு பதாகை வைக்க அனுமதிச்சிங்க, அது மேலே நடவடிக்கை இருந்தால் தான் அது சரியான நடவடிக்கையாக இருக்கும். அது இனி வரும் காலங்களில் எல்லா கட்சிகளுமே வந்து இதை முறைப்படுத்திக்கணும், குறைக்கணும், இந்த கலாச்சாரத்தை குறைக்கணும். நாங்கள் அதான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு தேர்தல் நேரங்களில் கூட ஒரு இடத்த கொடுங்க, அந்த இடத்துல வந்து அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க, அவங்க பேசட்டும். இந்த மாதிரி ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது, அது மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும், எந்த கருத்து ஏற்புடையதோ மக்கள் வாக்கு தரட்டும். அப்படி தான் அமெரிக்காவிலெல்லாம் முறை இருக்குது. இங்கே மாதிரி வீடு வீடுக்கு தெரு தெருவாக அப்படியே போய் மக்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சூழல் மற்ற நாடுகளில் இல்லை. அந்த சீர்திருத்தங்களெல்லாம் இனி வரும் காலங்களில் அரசு செய்யணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் உயிரை விலையாக கொடுத்தது அதை செய்ய வேண்டிய நிலைமை இந்த நாட்டில் ஒரு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றத திரும்ப சொன்னேன், அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் அவங்கள பாதுகாக்குது, அவங்க ஆட்சி அவங்கள நடவடிக்கணும். அதிகாரம் நேர்மையா நடக்கணும், அது கைது செய்ய மாட்டாங்க. அவர் மீட்பு பயணம்னு அதை சொல்லலை. அவர் என்கிட்ட அவங்க அலுவலகத்தில் அவர் இதுலேருந்து வந்து பேசினவங்க கூட அந்த கரை நடுக பல கோடி மரங்களை நடப்போகிறோம்னு என்கிட்ட சொன்னாங்க. மீட்பு வந்து ஒருத்தர் பேரணி நடத்திலாம் மீட்க முடியாது. பாராளுமன்றத்தில் பேசி நீதிமன்றத்தில் போட்டு நடுவர் மன்றம் வச்சே நமக்கு உரிய நதிநீரை பெற முடியல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஆள் பேரணி நடத்தி ஒரு குந்தூரில் போய் எல்லாம் மீட்டு வர முடியாது. அதிகாரங்களே தோற்று போயிருக்குது. இது மரம் நடுகிறேன் மரம் நடுகிறேங்கிறதுனால தான் அது அது இவ்வளோ தூரம் அது பேசப்படுது. அது இருக்குது. நீங்கள் அது மேலே நடவடிக்கை எடுக்கலை. அரசு ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்லும்போதும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இன்னும் அரசே ஆக்கிரமிக்குது. பல நீதிமன்றங்கள் பல அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஏரிகளையும் குளங்களையும் மக்களுக்கு சொந்தமான பொதுவான இடங்களை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால் இது நடவடிக்கை எடுக்கலையே. இரண்டு அரசுகளும் மாறி மாறி இது தெரியுதுன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அதனால் இது நீங்கள் கேட்குறபடி அது ஒரு முரணானது தான். அது தெரியல. நம்ம அதிக விலைன்னா அங்கே வாங்காமல் தவிர்த்து விட்டு போக வேண்டியதானே. இங்கே நமக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வீட்டு வாசலில் வந்து மரக்கண்ணுகளை விற்கிறதுக்கு ஆள் இருக்குது. மாட்டு சாணத்தோட ஆட்டுப்புழுக்கையோட மண்புழு உரத்தோடு வண்டியில் வச்சுட்டு வர்றதை பார்க்குறீங்கள? அங்கே வாங்கி நடுங்க, அங்கே வாங்கி நடுங்க. அரசு இன்னும் நிறைய நாற்று பண்ணைகளை உருவாக்கி குறைந்த விலைக்கு கொடுக்கலாம். இப்போ இங்கேயே சென்னையிலே அதுக்கான இடம் இருக்குது, நாங்கள்லாம் அங்கே போய் வாங்கிட்டு வந்து நடுறோம். அரசு இன்னும் ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து நிறைய நாற்று பண்ணைகளை உருவாக்கி நம் பாரம்பரிய மரக்கன்றுகளை உருவாக்கணும். அது பறவை கூடு கட்டாத பறவைக்கு உணவு தராத மரங்களை வளர்த்து விடக்கூடாது. அது பூமி அது வந்து சரியாக வராது, சில மரங்களுக்கு வேர்க்காது. அந்த மரங்களை வளர்த்து விடுவதுங்கிறது சமூகத்துக்கு கேடாயிரும். அதை போய் சமூக நல காடுன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாயிரும். ஏன்னா பறவைக்கு உணவு தராத மரங்கள் வந்து பூக்காத காய்க்காத பழுக்காத மரங்கள் வந்து பறவைக்கு உணவாகாது. பறவைக்கு உணவு தர மரங்களில் தான் அது கூடு கட்டும். அப்போ பறவைகள் பெருகுனா தான் பல்லுயிர் பெருக்க உயிர் சூழல் உருவாகும். அது விதைகளை பல இடத்து தூவி விடும். நம்மளே நட முடியாது. இப்போ நம்ம தரையில் நடலாம், மலையில் யார் நட்டது? அது பறவை தான் நட்டது. இப்போ அதை கவனத்தில் வச்சு நம்ம பாரம்பரிய தொன்மமான மரங்களை நம்ம நட்டு போகணும். அந்த மரங்களுக்கு தான் வேர்க்கும். வேர்க்கிற மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரும். இப்போ அதில் கவனம் வைக்கணும். எதையாவது நட்டு வச்சு வளர்த்து விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கடற்கரையிலே எவ்வளோ மரங்கள் நட்டாங்க? ஒரு மரம் வந்திருக்கா? ஏன் நம்ம பாரம்பரிய மரம் இல்லை.
நம்ம மரங்கள் பெரும் புயல் பெரிய காற்று அடித்தாலும் விழாது, ஆனால் அந்த மரங்கள் சின்ன காற்று அடித்தாலும் கிளை முறிஞ்சு வேரோடு முறிஞ்சு சாஞ்சிடும். இல்லை, கட்சி வந்து ஒரு பதாகையால் வளருதுங்கிறது அது சுத்தப்பேச்சு அப்படி கிடையாது. விளம்பரம் அது அது தேவை. நாங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தாள் சுவரொட்டி, ஒரு தாள் சுவரொட்டியில் தான் பல்லாயிரம் பேர் எங்களுக்கு கூடுறாங்க. அது நீங்கள் சின்னதாக ஒரு சுவரொட்டி ஓட்டலாம், அதை மாநகராட்சி அனுமதிக்கிற இடங்களில் ஓட்டலாம், துண்டறிக்கை அடித்து அடித்து கொடுக்கலாம், ஒரு கடை தெருகளில் கொடுக்கலாம், அல்லது செய்தித்தாளில் நீங்கள் விளம்பரம் கொடுத்துக்க வேண்டியதான். உங்கள் கட்சி கூட்டம்னா மாற்று இருக்குல்ல, மாற்று இருக்குல்ல, மாற்றே இல்லைன்னா அதை பற்றி யோசிக்கலாம். முன்னாடிலாம் இந்த பதாகை இல்லை. இடதுசாரிகள் மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது துணியில் தான் வரைஞ்சி வரைஞ்சி செய்திகளை கடத்துனாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா தெரியாமல் சொல்கிறது. நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து பெரிய தொகை தான் கொடுத்தோம் அம்மாவுக்கு. அதெல்லாம் அவங்க சொல்கிறது அந்த நேரத்தில் வந்து பொது அறிவிப்பு கொடுத்தே 2 லட்சம் ரூபா தான் கொடுத்துருந்தாங்க எல்லோரும் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் 5 லட்சம் ரூபா கடன் வாங்கி என் நண்பர் சுந்தர் சீட்டை 1 லட்சம் ரூபா வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் 12 லட்சத்துக்கு காசு கொடுத்தோம். அவ்வளோதான் நம்ம முடியும். நம்ம ஒரு சின்ன வளர்கிற இயக்கம், பெரிய பொருளாதார நெருக்கடியில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற இயக்கம், அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ அம்மாவே நீங்கள் வெளிப்படையாக எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல, வாங்கிக்க வேண்டியதானே. நீங்கள் வெளிப்படையாகவே எனக்கு கொடுக்கலை, நீங்கள் கொடுங்கப்பா நேரடியானா கொடுக்க வாங்கிக்க வேண்டியதானே, யாரும் தடுக்கலையே. அவனுடைய ஈகத்தை வந்து வியாபாரமாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப அசிங்கம். அது 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 அந்த இடத்துல விட்டு பேசக்கூடாது. இருக்கட்டுமே, போராடின கட்சியா இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு இல்லை. ஆனால் தமிழர்களுக்காக எல்லாமே இது நீங்கள் சொன்ன ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டது, ஈழத்தமிழர் படுகொலை சைத்து கொண்டு வேடிக்கை பார்த்துருந்தது, எல்லாத்தையும் செஞ்ச கட்சியோட கூட போய் நின்றுட்டு நீங்கள் நீ போராடினேன்னு சொல்கிறதுல என்ன பயன் இருக்குது? அதுவுமே இவ்வளோ துன்பத்தையும் தந்தது யார் எங்களுக்கு? அணுவில் திமுக அதிமுகம் தெரியாமல் வந்துருச்சா? நீட்டுனோ உங்களுக்கு தெரியாமல் கையெழுத்தாச்சா? நீட்டு உங்களுக்கு தெரியாமல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாமே இவங்க உடந்த. இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதே நாங்கள் தடுப்போம் கொண்டு வந்தது யார்? அதை பெருமையாக வேற நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்ட்டு. எல்லாத்தையும் இது இந்த இந்த நிலத்தில் இருக்கிற இவ்வளவு அவ்வளவு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே ஆணி வேற திமுக தான். அப்போ அந்த கட்சியோட போய் நின்றுட்டு நான் தமிழர் நலனுக்காக நாங்கள் போராடினோம்னா போராடினேன், போராடினீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், இன்னும் போராடுங்க. வேற என்ன சொல்கிறது? இது ஒரு கொடுமையை நான் பார்க்குறேன். பிஞ்சுகள் எதிர்கால தளிர்கள் மீள சுமத்தப்படுகிற என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான வன்முறையாக அதை பார்க்குறேன் நான். இது எப்படி ஆயிரும்னா, நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வினா என்னன்னு தெரியாதவர்கள்ட்ட வந்து இந்த அதிகாரம் வந்துட்டுது. இது ஒரு கல்வியாளர்களை கூப்பிட்டு பேசி அதுக்கான ஒரு விவாதம் நடத்தி பிறகு இது முடிவெடுத்துக்கணும். மத்திய அரசு சொன்ன உடனே பிற மாநிலங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இதை வேகமாக கொண்டு வர வேண்டியது என்ன இருக்குது? இந்த கல்விக் கொள்கையில் இருக்குது இந்த தேர்வுங்கிறது, பொது தேர்வு வைக்கணும்ன்ட்டு. அது ஏற்குதா எதுக்குதாங்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அரசு அறிவிக்க வேண்டியது என்ன இருக்குது? இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் பொதுத் தேர்வில் தோற்று போனால் நம்ம பிள்ளைகள் அதை தாங்குகிற மனமுதிர்ச்சி அவங்க பக்கம் இல்லை, தற்கொலை பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் 5ஆம் வகுப்புலேயே 5ஆம் வகுப்பில் பாருங்கள், 8 வயசில் தான் தென்கொரியா வந்து கல்வியில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது, 1ஆம் வகுப்பு சேர்க்குது. நீங்கள் அந்த 8 வயசில் நீ பொதுத் தேர்வு எழுதுங்கிறீங்க என் பிள்ளை, அது தோத்துருச்சுன்னா எப்படி தன் கூட படிக்கிற சக தோழியை எதிர்கொள்ளும், தன் உறவுகளை எப்படி எதிர்கொள்ளும்? அந்த பிஞ்சு மனசு அவ்வளோ முதிர்ச்சியை தான் அது இருக்குமா? அதுக்கு கல்வி மேலே வெறுப்பு வந்துடாதா? அது தோத்துட்டா என்ன பண்ணுவோம்? அடுத்த வகுப்புக்கு நீங்கள் போக முடியாது, பள்ளியை விட்டு வெளியில் வந்து தனி பயிற்சி பள்ளிக்கு போகணும், டுட்டோரியலுக்கு போகணும், அங்கே போய் படித்து அது திருப்பி அதை எழுதி மறுபடி பொதுத்தேர்வு எழுதி அதில் வென்ற பிறகு தான் அடுத்த வகுப்பு போகணும். அப்படின்னா எப்படி இருக்குது? நாங்கள் என்ன கேட்குறோம்? தேர்வுலாம் தேர்ச்சி கொடுங்கங்கிறோம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரையும் தேர்ச்சி அறிவி தேர்வு செய்யப்பட்டவங்களாம் அறிவிங்க, 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு முறை வைங்க, ஏன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வர்றதுனால இது போல தான் தேர்வு இருக்கும்னு ஒரு மாதிரி தேர்வாக இதை வைங்க, 10ஆம் வகுப்பில் கொடுங்க. அப்படி தான் இருக்கும்.
அந்த சுமையை தாங்காம நம்ம பிள்ளைகள் வந்து இறந்து போயிருது, விஷம் குடிச்சு தீ குளிச்சு தூக்கில் தூங்கி பிஞ்சுகள் செத்து போகுது. நீங்க அஞ்சாம் வகுப்புல என்ன முதிர்ச்சி இருக்கு, அதுக்கு எதுக்கு பொது தேர்வு? தேர்வுனால ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செஞ்சிட முடியுங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் எப்படிப்பட்டது அது? தேர்வு எப்படி, தேர்வு எப்படி, தேர்வுனால எப்படி? நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், வடிகட்டியால் தேநீர் எப்படி சுவையாகும்? எவ்வளவு பால் கலக்கணும், எவ்வளவு தேநீர் தூள் போடணும், எவ்வளவு சக்கரை கலக்கணும், இதில் வராத சுவை ஒரு ஃபில்டர் பண்ண நான் இந்த வடிகட்டி தான் இந்த தேநீரின் சுவைக்கு காரணம்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு முறை இது. தேர்வு, நாங்கள் தேர்வுக்கானவர்களா எங்கள் பிள்ளைகள்? கல்வி என்பது சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது. போட்டு திணிச்சு ஒரு மதிப்பெண்ணை பிதுக்கிற, ஒரு பர்பஸை பிதுக்கிற போது பிள்ளைகளின் மூளையை பிதுக்கும் மதிப்பெண்ணை, மதிப்பெண்ணை வச்சு மனித அறிவை மதிப்பிடுவது எவ்வளோ பெரிய அறிவு கெட்டதனம்ங்கிறத யோசிச்சுப்பாரு. சாருக்குன்னு ஒரு தம்பி கரூர்காரன், அவன் மைக்ரோ விண்கலம், ஒரு சின்ன தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலம் படைத்தான். அவன் 760 மதிப்பெண் தான் பன்னெண்டாவதுல போயிட்டுருக்கான், எல்லையில் தான் அந்த பார்டரில் மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்கான். ஆனால் அவன் ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலம் கண்டுபிடிச்சி நாசா வாங்கி அதை பறக்க விட்டுருச்சு. அவன் அறிவாளி இல்லையா? அப்போது இந்த மதிப்பெண்ணை வச்சு தான் அவன் அறிவை நீங்கள் மதிப்பிடுவீங்களா? எந்த மாதிரி ஒரு கல்வி முறை இவங்க செயல்படுத்திட்டோம். ஒரு காலம் வரும்போது கிழிச்சு தூர அப்படி தூரப்படுவோம். இவங்க முதல்ல இந்த அமைச்சர்கள் எட்டாவது தேர்வு, இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த கல்வி அமைச்சர்கள் எட்டாவது அஞ்சாவது பொது தேர்வு எழுதி வரட்டும், தேர்ச்சி பெற்றாங்கன்னா பிள்ளைகள் படிக்க வைப்போம். ஒன்றுமே தெரியல, பார்த்து படிக்கும்போதே லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்ல தெரியல, உனக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ சொல்ல தெரியல, என்ன நீ என்ன கேவலம் இப்படிப்பட்ட வந்து பிளாட்டோ சொல்கிறான்ல, அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவு இருக்கிறியோ அவரின் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டும்ட்டான். அது அந்த கொடுமை நடந்துருச்சு எங்களுக்கு. எவ்வளோ இன்னும் ஏதாவது ஒரு வருஷம் தானே இருக்குன்னு நினைக்க முடியல, இன்னும் ஒரு வருஷம் இருக்கப்பா அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு கொஞ்சம் நாள் போய் சுற்றி பார்க்கணும், அரசாங்கம் காசு தருது, அது போய் சுற்றி சுற்றி பார்த்து வரட்டும், பார்த்து வந்து என்ன ஆக போகுது. அது இங்கே இங்கே என்ன பண்ணு, இங்கே திட்டமிட்டு சாதியிலையும் மதத்திலையும் பெருமையை வச்சதுனால இது தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒரு மொழிப்பெருமை இனப்பெருமை, மொழிப்பற்று இனப்பற்று தமிழர்களுக்கு இல்லாத ஒழித்து சாதி தான் பெருமைக்குரியது, மதம் தான் பெருமைக்குரியதுன்னா அது சார்ந்து இந்த இங்கே வந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கு இருக்குது. இங்கே இருந்த கட்சி ஆட்சிகள் வந்து அதை ஒழிக்கிறதுக்கு எந்த கடும் நடவடிக்கையும் எடுக்கலை, அது தொடர்ச்சியாக நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சத்துணவு அம்மா, அவங்க தாழ்த்தப்பட்ட மனுஷங்கிறனால அந்த அம்மா சமைக்கிறத என் பிள்ளைகள் சாப்பிடாதுன்னு பிரச்சனை பண்ணும்போது அவங்க மேலே தீண்டாமை வழக்கு போட்டு சிறைப்படுத்தாமல் என்ன பண்ணிச்சு அரசு? அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த அம்மாவை வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் செஞ்சாரே ஒழிய, இது எப்படி அரசு அங்கீகரிக்குது? நாகப்பட்டினத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் இறந்து போகிறாரு, அவருடைய பிணத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போக பாதை தர மாட்டேன்னு மற்றவங்க மறுத்து போராடுறாங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் போய் மாற்றுப்பாதையில் போங்கன்னு சொன்னாங்களே, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், யார் தடுக்கிறான்னு அப்படி யாரும் சொல்லு. அப்போ அதிகாரம் அங்கீகரிக்குது இந்த சாதி வாக்கு, இந்த சாதி வாக்கு, இதில் பிரச்சனை தலையிட்டால் இந்த சாதி ஓட் வாக்கு போடாது, அந்த அந்த பார்வை அந்த இதை கொண்டு வந்ததே இந்த கட்சி ஆட்சிகள் தான். அதனால இது அந்த பெருமை அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அவன் கேட்பான் பாருங்க, ரெண்டு பேர் சண்டை அடிச்சுருந்தீங்கன்னா நம்மளா அப்படின்னு கேட்டானா என்ன அர்த்தம், நம்ம சாதிக்காரன்? அந்த சாதி மீது அடிவில்லாதவரை அந்த சாதி சார்ந்தவனுக்கு வலிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த தமிழ் சமூகம் வந்து தண்ணீன பகையால் தாழ்ந்து விழுந்து நீ கிடக்குது. அந்த அதை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும். கடந்து போயிட்டு இருக்கு அப்படி தான் பார்க்குறேன், கடந்து போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது தான் இது வந்து, பணம் செல்லாது என்று அறிவித்த போதும் கொடுமையான அந்த வரி விதிப்பு ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்த போதும் நாடு இவ்வளவு பெரிய அதல பாதலத்து போய் விழும், இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தது தான். ரகுராமராஜன் கத்தி கத்தி பார்த்தார், யசுவந்த் சின்ஹா முன்னாள் நிதியமைச்சர் எவ்வளோ சொன்னார், யார் காதலையும் விழல. நாங்கள்லாம் தெரு தெருவாக கத்துனோம், எங்களை ஏதோ சின்ன பயலுக்கு போலவும் எங்கள் பேச்சை ஒருத்தர் மதிக்கலை, இப்படி வந்து நின்றும்னு தெரியும். அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா பாருங்கள், ஏதாவது முயற்சி நடக்குதா பாருங்கள், ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்கவே இருக்குது, ராமர் கோயில் இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருக்குது, பசுமாடு இருக்குது, பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, அது அது இருக்கிறவரை எதையாவது பசு அடிச்சான் பசுவை தின்ட்டான்ட்டு அவன் ரெண்டு பேரை வெட்ட நாடு அந்த பக்கம் திரும்பும்.
இல்லை பாகிஸ்தான் தீவிரவாதி, இப்போ பார்த்தீங்களா தீவிரவாதி ஊடு உருவானாங்க பார்த்தீங்களா, பொருளாதார வீழ்ச்சி, அதை பற்றி நாடங்களும் ஒரு பேச்சு வரும்போது டக்குன்னு தீவிரவாதி உள்ள வந்துட்டா, தீவிர எங்கே வந்த தீவிரவாதி காட்டு, இப்போ என்ன கேட்டோம்ல ஆறு ஆறு பேர் உள்ள வந்துட்டானே, எண்ணி எப்படி சொல்கிற ஆறு பேர் உள்ள வந்துட்டானே, உள்ளே வர்ற வரைக்கும் விட்டுட்டு இந்த நாடு என்ன பண்ணுது, பாதுகாப்பு எல்லை வர பாதுகாப்பு படைக்கெலாம் வேலை என்ன, உள்ளே விட்டு தேடுறதா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வாட்ச்மேன் ஒரு வாயில் காவலன் போட்டால் திருடனை விரட்டி பிடிக்க போடுவீங்களா, திருட வரும்போது தடுத்து பிடிக்க போடுவீங்களா, அப்போ நீங்கள் தடுத்து பிடிச்சிருக்கணும்ல, அப்போ தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்க, தீவிரவாதி உள்ளே வந்துட்டான், உள்ளே வந்துட்டான், அதுவும் கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டான், என்ன கொடுமை பாருங்க, இப்போ எங்கே அந்த தீவிரவாதி தெரியல, அந்த நேரத்தில் பிரச்சனையை டக்குன்னு திருப்பி விட்டுறணும், அது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ அந்த மாதிரி பேச்சு தான் அந்த இந்தி பேச்செல்லாம், இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்தியை பற்றி கேட்குறீங்கல்ல, பொதுவாக சொல்கிற அதுதான் இது, அது தொலைக்காட்சியில் அது குறித்து வாரிக்கும், பொருளாதார வீழ்ச்சியை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ என்ன சொல்றது, அவரு யோகி ஆதித்யநாத் கரும்பு அதையும் விளைய வைக்கிறத சக்கர நோக்கி காரணம், இப்படி எல்லாம் ஆளுகளை என்ன செய்யறது தெரியல, ஒரு ஓரம் கதவை பிடிக்கிட்டு உட்காந்து சிரிச்சுட்டு அது வேதனையோட வெளியில வர வேண்டியதா பண்றது, சிக்கிக்கிட்ட மெல்ட்டு வேற என்ன பண்ண சொல்றீங்க, புரியல எது சமுதாயங்கிறீங்க, நாங்க செய்யறது அப்புறம் என்ன, இங்கே வாங்க நீங்கள் வந்து செய்யுங்க, கொஞ்சம் வாங்க நீங்கள் சமுதாய சீர்திருத்தத்தை நீங்கள் செய்யுங்களா, ஏன் செய்யலை, ஏன் செய்யலை, நீங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்குறேன், என்னை பொறுத்தவரை செஞ்சிருக்கிறேன், கலப்படம் பண்ணிக்கிறேன், நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அப்படியா என்ன எப்படி பேசணும் சொல்லி சொல்லியிருக்காரு திமுக தலைவர், ஆனா வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நடந்த இந்த தேர்தல் வந்து இந்தியிலே வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணி இந்திக்காரங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லி கேட்டிருக்காங்க, ஆனா இப்போ வந்து இந்தி மொழி போருக்கு வந்து நீங்க தயாராங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு, அதுதான் ஒரு இழிவான அரசியல், அது அவங்க இந்தி தாய்மொழியாக கொண்டவங்க வாழும் இடத்துல இந்தியிலே சோறுட்டி அடிச்சு விட்டுருக்காங்க, அது இருக்கு, அதுக்கான இதெல்லாம் இருக்கு, அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்திலே இந்தி கற்பிக்கப்படுது, இரண்டாவது மொழிப்பாடமாக இந்தி கற்பிக்கப்படுது, அவங்க ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தயாநிதி மாறனுக்கு வந்து ஏன் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு இந்தி நல்லா தெரியும், வட இந்திய தலைவர்களோட பேச நல்லா அவருக்கு வசதியாக இருக்கும்னு சொல்கிறாரு, அது பேட்டியில் இருக்குது, அவங்க அந்த தெருக்களில் போகும்போது மார்வாடிகள் அந்த சேட்டுகள்லாம் வாழ்கிற தெருக்கு போகும்போது இந்தியில் தான் பேசி வாக்கு சேகரிக்கிறாங்க, அதுதான் இது ஒரு ஏமாற்றுங்கிறது, உளமாற நின்று எப்போவுமே திராவிட கட்சிகள் அந்த தலைவர்கள் வந்து தமிழ் தமிழர்களுக்காக ஒப்புக்கல்வார்களே ஒழிய உளமாற அழமாட்டாது, அது அதுதான் அது, அதனால தான் இவங்களோட கடும் கோபம் எங்களுக்கு இருக்குது அந்த கட்சி ஆட்சிகள் மேலே, அதுக்கு என்ன அதுக்கு நாம என்ன சொல்ல முடியும், அது செய்வாங்க நம்ம கட்சி பிள்ளை பெங்களூர்ல இருக்காங்கல்ல அவங்க செய்வாங்க செய்வாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த மருத்துவமனையில் சேர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் போய் உதவ முடியும், அது தெரியணும், சும்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் உதவ முடியாதுல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.